ஆண்களுக்கு தான் பெண்கள் மேல சந்தேகம் வரும்னு இல்ல, பெண்களுக்கும் ஆண்கள் மேல சந்தேகம் வரும். இந்த குடியினால போதையினால கண்டிப்பா சந்தேகங்கள் வரதான் செய்யும் நாளடைவுல. வைஃப் வந்து நம்மளை விட்டு போயிடுவாங்களோ, இல்ல வேற யாரையோட தொடர்பு வச்சுப்பாங்களோ அப்படின்னு இவங்களுக்குள்ளே இவங்க வந்து சந்தேகப்படுறதுதான். எப்ப கல்யாணம் ஆகுதுன்னு தெரியல, எப்ப டிவோர்ஸ் ஆகுதுன்னு தெரியல, அந்த ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு நம்ம இருக்கோம். பொதுவாகவே கப்புள்ஸ்குள்ள வந்து இந்த மாதிரி அவங்க தனியா இருக்கும்போது அல்லது மேரேஜ் ஆன புதுசுல போய் இந்த மாதிரி நிறைய சண்டை வர்றது காரணம் வந்து ட்ரக்ஸ் தான் அப்படின்னு சொல்றாங்க. டீனேஜர்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன பாத்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இருக்காங்க வச்சுக்கோங்க, இப்போ அதில் ஒருத்தர் வந்து யாரோ ஒருத்தர் யூஸ் பண்ணுறாங்க, ஸோ அப்போ வந்து நீ ஒரு ட்ரையல் பாரு. ஸோ டீனேஜர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணும் போது எக்ஸ்பிரிமெண்ட், பட் அந்த எக்ஸ்பிரிமெண்ட்ல சிலர் தப்பிச்சுப்பாங்க, சிலர் மாட்டிப்பாங்க. இதில் டீனேஜில் என்ன ப்ராப்ளம் இருக்க போகுது, லவ் இல்லை லவ் ஃபெயிலியர், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கும். ஒரு சிலருக்கு ஃபேமிலியில் எதனா இஷ்யூஸ் இருக்கும், ஓகே நீ சும்மா ஒரு ட்ரை பண்ணி பாரு, எல்லாமே உனக்கு உலகமே மறந்துடும், நீ வேற உலகத்தை பார்க்கலாம் இப்படின்னு இவங்க எஜுகேட் பண்ணுவாங்க கூட இருக்க பீப்புள். நான் கூட தான் ஸ்டைலாக ஸ்மோக் பண்ணுவேன் அப்படி, அந்த கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ்க்கு அப்படி ஒரு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட். அடிமையானவங்களுடைய குடும்பங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன மேடம்? இப்போ நார்மலாக எல்லா ஃபேமிலியிலையும் சண்டை வரதான் செய்யும், அது யூஸ்வல். நாளடைவில் என்ன ஆகும்னா கெட்ட வார்த்தைகளாக மாறும். அப்போ குடும்பத்தில் வந்து அதை கேர் பண்ணிக்க மாட்டாங்க, அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத அவங்க பார்க்க மாட்டாங்க, அடிக்கிறது மிரட்டுறது. இன்னைக்கு நம்ம கலாச்சாரத்தில் வந்து ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருந்தோமோ அப்போ எந்த பிரச்சனையுமே வரல, ஆனால் இப்போது நம்ம தனியாக போகிறதுனால யாரும் நம்ம சொல்றதுக்கு இது நல்லது கெட்டது சொல்றதுக்குன்னு கூட நம்ம பேரண்ட்ஸோ பெரியவங்களோ யாரும் இருக்கிறது இல்லை. எல்லாரும் ரீசன் சொல்லுவாங்க, இந்த மாதிரி சோசியல் மீடியா தான் இன்னைக்கு எல்லாத்தையும் கெடுத்துருச்சு அப்படின்னா. குழந்தை வந்து தவறான வழிக்கு போகுது, இல்லை அது ஏதோ ஒரு தவறான விஷயங்கள் நடக்குதுன்னா நம்ம அங்கே சரியா அரவணைப்போ கண்காணிப்போ இல்லாதனால தான் வரக்கூடிய விஷயம். அதிக பாதிப்பு மற்ற பாதிப்பை விட. நகரம் வாய்ஸ் நேயர்கள் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் டாக்டர் அருணா அவர்கள், அவர்களை வரவேற்போம். வணக்கம் மேடம். வணக்கம். ஒரு நீண்ட கால அனுபவம் கொண்டவங்க அப்படின்றத நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். இந்த மதுவுக்கு அடிமையானவர்களை விடுவிக்கக்கூடிய ஒரு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் ரன் பண்ணுறீங்க. இங்கே வரக்கூடியவங்க வந்து எதுக்காக மதுவுக்கு வந்து ரொம்ப அடிமை ஆகிறாங்க, இந்த போதைப் பொருட்களை வந்து எதனால் அடிக்ட் ஆகிறாங்க? போதைப் பொருள் அப்படின்னா நிறைய வகை போதைப் பொருள்கள் இருக்குது. இப்போ வந்து குடி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ அதிகமாக யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா கஞ்சா, அதுக்கப்புறம் மாத்திரைகள். ஸோ இதுக்கு இப்போது ரீசன்ட் டைமில் வந்து அதிகமான கேசஸ் என்ன பார்க்குறோம் அப்படின்னா இன்ஜெக்ஷன். ஸோ நிறைய இன்ஜெக்ஷன்ஸ் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ கரண்ட்டு வந்து இந்த மாதிரி பொருட்கள். ஸோ இது தவிர்த்து பார்த்திங்கன்னா கூலிப்ஸு, அதை நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ ஹான்ஸு, கூலிப்ஸு, ஹான்ஸ்லாம் பேன் பண்ணினாலும் அதுவுமே இன்னும் எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ போதைப் பொருள் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒன்று தான். ஸோ இது அதிகம் இது கம்மி அப்படின்லாம் கிடையாது. அது குடியாக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி மற்ற போதைப் பொருளாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அதை பயன்படுத்த அது மூளை பாதிப்பு உண்டாகும். ஸோ ஆரம்ப கட்டத்தில் அது ஒரு பெரிய பாதிப்பு மாதிரி தெரியாது, பட்டு காலப்போக்கில் அதை பார்த்திங்கன்னா போக போக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உடம்பை பாதிக்கும், அதுக்கப்புறமா வந்து மூளையை பாதிக்கும். ஸோ இந்த மூளை பாதிப்பு உண்டாகும் போது தான் அவங்களோட நடவடிக்கை மாற்றமும் குணமாற்றங்களும் உண்டாகும். அப்போ தான் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அது வரைக்கும் வீட்லேயும் பெருசாக அவங்க வந்து குடிக்கிறாங்கன்னு தெரியும், பட் போதைப் பொருளில் சில பொருட்கள் வந்து கண்டுபிடிக்க முடியாது, வீட்டில் இருக்கவங்களால கண்டுபிடிக்க முடியாது. அது வந்து நாளடைவில் வந்து அவங்களோட நடவடிக்கையில் தான் வந்து ஏதோ ஒரு சேஞ்சஸ் இருக்குது, என்னன்னு தெரியல, வித்தியாசமாக பேசுகிறது நடந்துக்கிறது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும் போது தான் ஏதோ அவங்களுக்கு ஒரு சந்தேகங்கள் வரும். அப்போ கூட வந்து இது போதைப் பொருள் அப்படின்ற மாதிரிலாம் தெரியாது, ஏதோ சம்திங் வந்து பிரச்சனை இருக்குது அப்படின்னு. ஒரு சில வீட்டில் அதை கண்டுபிடிச்சி எங்களை மாதிரி ஆட்கள் கிட்ட வந்து கேட்பாங்க, இது மாதிரி டவுட்டாக இருக்குது. ஸோ அவங்களோட நடவடிக்கைலாம் சொல்லுவாங்க, சொல்லும் போது நமக்கு தெரியும், அப்போ நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம், ஆமாம் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ கஞ்சா யூஸ் பண்ணுறாங்க, ஸ்மோக் பண்ணுறாங்க அப்படின்னும் போது கண் ரெட்டிஷாக இருக்கும். ஸோ புதுசாக இருக்கும் அவங்களுக்கு கண், ஏதோ இப்போ பசங்க அப்படின்னு பார்க்கும்போது கண் ரெட்டிஷாக இருக்குதுன்னா பைக் ஓட்டிகிட்டு வந்தேன், இல்லை நான் பைக்கில் போயிட்டு வந்தேன், டஸ்ட்டு பட்டுருச்சு, ஸோ அந்த மாதிரி ரீசன் சொல்லுவாங்க. பட் லேட்டரான அவங்களோட பேசுகிறது நடந்துக்கிறது அப்படின்னும் போது அப்போ தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல் படிக்கிற பசங்க வச்சுப்போம். ஸோ ஸ்கூல் படிக்கிறதுலேருந்தே இப்போ வந்து நம்ம அதை பார்த்துட்ருக்கோம், நிறைய கேசஸ் வந்துட்டுருக்கு. அவங்க வந்து படிப்பில் கான்சன்ட்ரேஷன் இருக்காது, கம்மியாக இருக்கும் படிப்பில் கான்சன்ட்ரேஷன்.
ஸோ அவங்க பேசுறது, நடந்துக்கிறது, சாப்பிட்ற விதங்கள், தூக்கம் இருக்காது. ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் இருக்கும் போது தான் எல்லாருமே ஃபஸ்ட்டு என்ன யோசிப்பாங்கன்னா ஏதோ படிப்பில் பிரச்சனை அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் என்ன அப்படின்றது கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஸ்கூலு, காலேஜு, அதுக்கப்புறம் ஒர்க்கிங்கு, ஸோ இதில் பசங்க பொண்ணுங்க எந்த வித்தியாசமும் இல்லை. இன்றைக்கி எல்லாருமே வந்து அதை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி எல்லா கேஸுமே அதிகமாகிடுச்சு. இந்த ட்ரக் அடிக்ட் ஆகிறாங்க அப்படின்றத வந்து இப்போ டீனேஜர்ஸ் நிறைய பேர் வந்து அடிக்ட் ஆகிறாங்க, நீங்களுமே அதை சொன்னீங்க. இப்போ ஒரு இயர்லி சிம்டமாக வந்து பேரண்ட்ஸோ அல்லது கார்டியனோ யாரோ டக்குன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏதாவது இயர்லி சிம்டம்ஸ் அவங்ககிட்ட என்ன தெரிஞ்சுக்கலாம் மேடம்? ஏர்லி சிம்டம்ஸ்னால் இப்போ நமக்கு ஒரு பேரண்ட்ஸ்க்கு குழந்தை எப்படின்னு தெரியும் இல்லையா? ஸோ அவங்க குழந்தையோட குணங்கள் எப்படின்னு தெரியும். திடீர்னு ஒரு குணத்தில் வந்து ஒரு மாற்றம் வரும்போது என்ன பண்ணுவாங்க? ஸோ அவங்களுக்கே ஒரு வித்தியாசமாக தானே இருக்கும். இப்போது சடனாக நம்ம நல்லா வீட்டில் குழந்தைங்க பேசிகிட்டு இருக்காங்க, திடீர்னு அவங்களோட ஸ்லாங் மாறுச்சுன்னா, அதுக்கப்புறம் கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா, ஸோ வீட்டில் சொல்கிறதை கேட்க மாட்டுறாங்க, எந்த விஷயத்தையுமே கேட்க மாட்டுறாங்க, கோவப்படுறாங்க. இல்லை இது அதுக்கடுத்த எக்ஸ்ட்ரீம் நடக்கும், பொருளை தூக்கி போட்டு கோவத்தை காமிச்சு உடைக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் போது ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்குது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஸ்கூலு காலேஜுன்னு பார்க்கும்போது நம்ம பேக்லாம் செக் பண்ணலாம், தப்பே கிடையாது. ஃபோனை செக் பண்ணலாம், ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே ஃபோன் அக்சஸ்ஸு. இன்றைக்கி நம்ம ஆஃப்டர் கொரோனா பார்த்திங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் வந்து ஆக்சுவலாக கொரோனா டைமில் கம்மியாகும் அப்படின்னு நம்ம வந்து யோசிச்சுருப்போம், ஆனால் கம்மிலாம் ஆகலை, அடிக்ஷன் அதிகமாகிருக்கு அதுக்கப்புறம் தான். ஏன்னா நிறைய கான்டாக்ட்ஸு நிறைய வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அது வந்து இப்போ வரைக்கும் கண்டினியூ ஆகி தான் இருக்குது. ஸோ அப்போ நம்ம வந்து ரெகுலராக நம்ம குழந்தைங்கிட்ட இருக்கிற விஷயங்களை வந்து நம்ம ரெகுலராக பார்க்கணும், செக் பண்ணணும் அவங்கக்கிட்ட. ஸோ செக் பண்ணும்போது நமக்கு தெரியும். ரெண்டாவது வந்து இந்த மாதிரி நடவடிக்கையில் சேஞ்சஸ் இருக்கும் போது இப்போ இதுக்கு முன்னாடி இருந்தவங்களும் இப்போ என்ன இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அப்போ அதுலேயுமே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். நான் யூஸ்வலாக வந்து இப்போ கால்ஸ் எங்களுக்கு வந்து கேட்குறாங்க அப்படின்னா கண் ரெட்டிஷாக இருக்கா பாருங்கள், ஏன்னா கஞ்சா யூஸ் பண்ணுறவங்களுக்கு அது இருக்கும், பட் இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அது வந்து கொஞ்சம் லேட் ஆகும், பட் ஆனால் வந்து உடம்புல மாற்றம் உண்டாகும். இப்போ நாளடைவில் என்ன ஆகும் பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் ஆகிட்டே வருவாங்க. ஸோ ரொம்பவே உடம்பு உருக்கி நெஞ்செல்லாம் உள்ளே போகிற அளவுக்கு போகும். இப்போ சரியாக சாப்பிடாமல் அதையே கண்டினியூஸாக எடுக்கும் போது, அண்ட் தென் வந்து இப்போது ஸ்கூலோ காலேஜோ அந்த மாதிரி போகாமல் கிளாஸ் போகாமல் இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்னால் படிக்க முடியல, என்னால் போக முடியாது, இல்லை எனக்கு பிடிக்கல அப்படின்ற சொல்கிற விஷயங்கள்லாம் இப்போ இந்த மாதிரி சேஞ்சஸ் வரும்போது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போ இந்த கள்ளச்சாராயம்ன்ற மேட்ரும் வந்து ரொம்ப பெருசாக போச்சு. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களால ஸ்பெண்ட் பண்ண முடியல, ஸோ அவங்க ரேட் ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த அரசுடைய டாஸ்மாகில், அதனால் வந்து அவங்க அடிக்ட் ஆனதுனால போய் போய் போகிறாங்க, அதை தேடி வேறு ஏதாவது ஆப்ஷன் போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எது மேடம் ரொம்ப புஷ் பண்ணுது இந்த மாதிரியான அந்த எக்கனாமிக்கலி பேக்வர்டாக இருக்கிற இந்த பீப்புளை வந்து எது புஷ் பண்ணி அவங்க அந்தளவுக்கு தள்ளுது, அந்த போதைன்றது ஏன் அந்தளவுக்கு ரொம்ப அவசியமாக இருக்குது? அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம அதை நான் அவங்க எடுக்க ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம பாடி அடாப்ட் ஆகுதுன்னு சொன்னால் இல்லையா ஆரம்பத்தில். ஸோ அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த உடல் வந்து எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி செயல்பட ஆரம்பிச்சிடும். ஸோ அடுத்தது மூளை, அப்போ அதில் தான் வந்து கிரேவிங் நம்ம சொல்லுவோம், அந்த தூண்டுதல் வந்துக்கிட்டே இருக்கும், எனக்கு ஒரு தேவை அப்படின்னு. ஸோ இதுக்கு காரணம் என்னவாக இருக்கும்னா இதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணங்கள், அது சின்ன காரணமாக இருக்கலாம், இல்லை பெரிய காரணங்கள் இருக்கலாம், ஏதோ ஒரு காரணம் ஆனால் அவங்களுக்கு தேவை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் ரொம்ப கவலையாக இருக்கேன், சோகமாக இருக்கேன், ஏதோ எனக்கு ஒரு இழப்பு இருக்குது, அது வந்து இதை நான் குடிக்கிறதுனால இந்த போதை எடுக்கிறதுனால நான் அதை மறந்துடுறேன். ஸோ அது வந்து டெம்பரவரி தான், அது வந்து பெர்மனண்ட் சொல்யூஷன் கிடையாது. பட் ஆனால் அந்த டைமுக்கு இதை நான் எடுத்துக்கிறதுனால எனக்கு இது கொஞ்சம் வந்து நான் வந்து ஞாபகம் இல்லாமல் இருக்குது அப்படின்றது. பட் எனவே அது ஞாபகம் இருந்துக்கிட்டே தான் இருக்க போகுது, ஞாபகம் இல்லாமலாம் இருக்க போகிறதில்ல. ஸோ இந்த தேவை என்ன ஆகும்னா நாளடைவில் நாளடைவில் உடம்பில் பார்த்திங்கன்னா சில மாற்றங்கள் உண்டாகும். இப்போ குடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், உடம்பு நடுக்கம் வரும், தலை சுத்தல் இருக்கும், பசி எடுக்காது. ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் வந்து காமிக்கும். அப்போ இவங்களோட எண்ணம் என்னன்னா நம்ம திருப்பி குடிச்சிட்டோம்னா இது இந்த உடம்பு நடுக்கம்லாம் செட்டில் ஆகிடும் அப்படின்றதுனால திருப்பி குடிச்சிருவாங்க. அப்போ ரெண்டாவது, இப்போ எனக்கு மனசளவில் எனக்கு ஒரு பிரச்சனை பாதிப்பு இருக்குது அப்படின்னும் போது, இப்போ இந்த உடலும் மனசும் ரெண்டுமே பாதிப்பு உண்டாகும் போது தான் எனக்கு அது தேவை. அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, என் உயிரை பற்றி கூட எனக்கு கவலை இல்லை, பட் ஆனால் அந்த டைமுக்கு எனக்கு இது வேணும் அப்படின்ற போது தான் இதை மாதிரி தேடி போகிறது.
இந்த பொதுவாகவே ரீஹாபிலேஷன் சென்டர் வராங்க அப்படின்னா எப்படி வந்து அவங்கள ட்ரீட் பண்ணுவீங்க, அவங்க எப்படி வந்து அந்த விஷயத்துலேருந்து வெளியில் வருவாங்க, ட்ரீட்மெண்ட்ஸ் என்ன மாதிரியான மெத்தடில் இருக்கும் மேடம்? ஸோ ரீஹாபிலிட்டேஷனில் வர்றதுன்றது அந்த பேஷண்ட்டு வரமாட்டாங்க. இப்போ பேரண்ட்ஸ் தான் வந்து, அதாவது ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் வந்து எங்களுக்கு கால் பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் இருக்குது, நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா அட்மிட் பண்ணணுமா இல்லை கவுன்சிலிங் பண்ணணுமா அப்படின்ற ஆப்ஷனே ஃபஸ்ட்டு ஒரு சந்தேகம் இருக்கும். அதை நாங்கள் வந்து ஃபோன் கால்ஸ்லேயோ இல்லை நேரில் வர வச்சோ அதை நாங்கள் கிளியர் பண்ணுவோம். அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு கூட்டிகிட்டு வர ட்ரை பண்ண பார்ப்பாங்க, பட் அது ரொம்ப டஃப் தான். நாங்கள் தான் வந்து கூட்டிகிட்டு வர மாதிரி இருக்கும், வீட்டில் இருந்தோ இல்லை எந்த பிளேஸில் அவங்க சொல்கிறாங்களோ. ஸோ அங்கேருந்து அவரை வந்து கூப்பிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ கூப்பிட்டு வந்து நம்ம அட்மிட் பண்ணதுக்கு அப்புறமா, ஸோ இந்த நம்ம விருப்பத்தோட ட்ரீட்மெண்ட் வர்றதுன்றது ரொம்ப கம்மி சதவீதம், விருப்பமே இல்லாமல். ஆனால் குடும்பத்தில் அந்த பாதிப்பு அதிகமாக, பாதிப்புகள் வரும்போது இப்போ அவங்களுக்கும் உடல்நல பாதிப்பு இருக்கும், மனநல பாதிப்பும் இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் சேஞ்சஸ் இருக்கும் போது தான் அவங்க அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு வரனே ஒரு கட்டத்துக்கு வருவாங்க. ஸோ இங்கே வந்ததுக்கு அப்புறமா அந்த ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்த ஆன் த நெக்ஸ்ட் டே நம்ம வந்து இங்கே லேப் இன்வெஸ்டிகேஷன், அந்த ரத்த பரிசோதனை இதெல்லாம் நம்ம பார்ப்போம். பார்த்துட்டு உடலில் என்ன பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுப்போம். ஸோ அதுக்கு வந்து ஜென்ரல் டாக்டர் இங்கே வராங்க, அப்புறம் சைக்காட்ரிஸ்ட்டு வராங்க. ஸோ அவங்களோட சைடில் இப்போது எப்படியுமே மனசும் பாதிப்பு இருக்கும், மோஸ்ட்லி எல்லாருமே டிப்ரெஷன். ஸோ இன்றைக்கி அதிகமாக நம்ம பேசக்கூடிய வார்த்தை டிப்ரெஷன். எல்லாருக்குமே இந்த பழக்கத்தில் இருக்கவங்களுக்கு மனசோர்வும் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். ஸோ அது தவிர்த்து வேறு என்ன மனநல பாதிப்புகள் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி மாத்திரைகளை இங்கே ரெண்டு டாக்டர்ஸுமே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அது ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களுக்கு இண்டிவிஜுவலாக கவுன்சிலிங். ஸோ அவங்களோட பிரச்சனைகள் என்ன, எதனால் இதுக்குள்ளே அவங்க போனாங்க, ஸோ ஏன் இதுலேருந்து வெளியே வர முடியல, அந்த வரத்துக்கான வழிகள்லாம் என்ன அப்படின்றத தான் இங்கே நாங்கள் கவுன்சிலிங்கில் வந்து சொல்கிறோம். நீங்களே சொன்னீங்க அவ்வளோ சீக்கிரம் வந்து இங்கே வந்துட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ன மாதிரியான ஒரு டஃப்பான சுச்சுவேஷன் இருக்கு மேடம் அவங்கள கூட்டிகிட்டு வரதுக்கு? இங்கே நீங்கள் போய் பார்க்கும்போது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணால் நல்லாயிருக்கும். டஃப்பான சுச்சுவேஷன் அப்படின்னா எப்படி வேணாலும் இருக்கலாம் அவங்க வீட்டில். எப்படின்னா அடித்து பொருளை உடச்சி, இல்லை வந்து வீட்டில் இருக்கவங்கள அடித்து அந்த மாதிரி இருக்கலாம், இல்லைன்னா அவங்க நிலையே தெரியாமல் அப்படியே அவங்க ஃபுல் போதையில் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் வந்து நம்ம போய் கால்ஸ் வந்து போய் கூட்டிகிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து ஹேண்டில் பண்ணுறது எப்படி இருக்கும்னா, இப்போது வந்து உண்மையை சொல்லி யாரோ நீங்கள் டீடிக்ஷன் சென்டர் வாங்க அப்படின்லாம் வரமாட்டாங்க. ஏதாவது ஒரு காரணம் சொல்லி தான், அவங்கள வேறு எதனா ஒரு காரணம் சொல்லி தான் கூட்டிகிட்டு வருவோம். வித் ஃபேமிலி கன்சர்ன் அங்கே சிக்னேச்சர் நாங்கள் வாங்கிட்டு தான் அவங்கள வந்து கூட்டிகிட்டு வருவோம். அதுதான் ப்ரொசீஜர் ஆக்சுவலி. ஸோ அப்படி தான் அவங்கள கூட்டிகிட்டு வர முடியும். அதில் சேலஞ்சிங்ஸ்லாம் இருக்கும். இப்போ கூப்பிட்டு வரவங்க கூட அழிவாங்களாம், யூஸ்வலாக திட்டுவாங்க, அது யூஸ்வலாக நடக்கிற விஷயம்தான். பட் அப்படி தான் ஹேண்டில் பண்ணி வந்து கூப்பிட்டு வருவாங்க. இங்கே நிறைய பேர் வந்தாலுமே அவங்க வெளியில் போன அப்புறமும் திரும்ப ஒரு சிலர் வந்து குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு அந்த ஹேபிட்டுக்கு போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் அது. எதனால் அந்த மாதிரி மாறுறாங்க? நிறைய பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஃபோர்ஸ் பண்ணாங்க, சோஷியல் ட்ரிங்கிங் அப்படின்லாம் யூஸ் பண்ணுறாங்க, என்னென்ன ரீசன்லாம் மேடம் சொல்லுவாங்க? ஆக்சுவலாக இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா க்யூரபிள் கிடையாது. இப்போ அடிக்ஷனை பொறுத்த வரைக்கும் இது க்யூரபிள் கிடையாது, இது கண்ட்ரோலபிள். இதை வந்து நம்மளால் கட்டுப்படுத்த தான் முடியும் அப்படின்னு. ஏன்னா வரவங்க எல்லாருமே கேட்பாங்க, நீங்கள் சரி பண்ணிடுவீங்களா அப்படின்னு. சரி பண்ணுறதுன்றது வந்து நாளடைவில் இவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்து ரெகுலராக ஃபாலோப் வந்து ஏதோ ஒரு சூழ்நிலை பிரச்சனை வரும்போது திருப்பி எங்களை பேசி அவங்களோட பிரச்சனையை அப்போ சால்வ் பண்ணும் போது கண்டிப்பாக இதுலேருந்து ரெக்கவரி வருவாங்க. ஏன்னா நிறைய பேர் ரெக்கவரியில் இருக்காங்க, இப்போ வரைக்குமே இருக்காங்க. பட் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அதை நம்ம ட்ரீட்மெண்ட் முடிஞ்சோடனே ஓகே நம்ம நல்லாயிருக்கோம், இப்போ ஃபேமிலியும் என்ன நினைப்பாங்க ஓகே நல்லா இருக்காங்க அப்படின்னும் போது நம்மக்கிட்ட அந்த கண்டினியூட்டியை வந்து கட் ஆகிடும். நாங்கள் ஆனால் ஃபாலோப்பில் இருப்போம். அப்போ அவங்க வரணும் இல்லையா, ரெகுலராக அந்த கவுன்சிலிங் வரணும், மெடிசன் ப்ராப்பராக எடுத்துக்கணும். ஸோ அப்படி நான் சிலர் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த இன்பிட்வீன் கேப்பில் திருப்பியும் ரிலாப்ஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். திருப்பியும் அதே சூழ்நிலை தான் எனக்கு ஒரு, அதாவது மூளை வந்து எப்படி பதிவு பண்ணிக்கும் அப்படின்னா பொதுவாக பிரச்சனைன்னு பதிவு பண்ணிக்கும். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கும், ஆனால் பொதுவாக பிரச்சனைன்னு பதிவு பண்ணிக்கிட்டு எனக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நான் போய் குடிக்கணும் இல்லை போதைப் பொருள் எடுக்கணும் இப்படின்னா அது பதிவாயிருக்கும். ஸோ அது ஆல்வேஸ் நெகட்டிவ். நம்ம மூளை வந்து பாசிட்டிவோட நெகட்டிவ் தான் ஃபஸ்ட்டு வந்து கிராப் பண்ணிக்கும். ஸோ அப்போ திருப்பியும் அந்த ஒரு சுச்சுவேஷன் வரும்போது ஃபஸ்ட்டு தாட் வந்து அவங்களுக்கு குடிக்கணும் அப்படின்னு தான் வரும். பட் நம்ம ரெகுலராக நம்ம வந்து இந்த நம்ம கவுன்சிலிங்க்கு வரும்போது நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா
அந்த தாட் வரும்போது எங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க, இல்லைனா எங்களை வந்து நேரில் பார்த்து பேசுங்க. இப்போ நேரில் உடனே வந்து பேசுங்கன்றது சாத்தியம் கம்மி தான், ஏன்னா உடனே அவங்க கிளம்பி வருவாங்களான்னு தெரியாது. அட்லீஸ்ட் அந்த ஃபோன் காலையாவது பேசுங்கன்னும் போது அந்த சூழ்நிலையை அந்த டைமில் அவங்க தடுத்துக்கலாம். இப்படி வந்து அவங்களோட தாட் வரும்போது நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி நாங்கள் சொல்கிறோம். அந்த டீனேஜர் சுமையை நிறைய பேர் குடிச்சிட்டு விடறதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது மேடம். அவங்க வந்து நிறைய பேர் சொல்லக்கூடிய ரீசன்ஸ் என்னவாக இருக்கும், இல்லை அவங்களுடைய அது எப்படி அதுக்குள்ளே வராங்க? யங்ஸ்டர்ஸ் வந்து மோஸ்ட்லி எஜுகேஷன் ஸ்டடீஸ்னு ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு இன்ஸ்டியூஷனுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. அந்த இன்ஸ்டியூஷனை விட்டு வெளியில் வந்து எப்படி இதுக்குள்ளே விழறாங்க, ரொம்ப லாங் டேர்மாக தான் கண்டுபிடிக்க முடியுது. ஆக்சுவலாக டீனேஜர்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இருக்காங்க வச்சுக்கோங்களேன். இப்போ அதில் ஒருத்தர் வந்து யாரோ ஒருத்தர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ வந்து நீ ஒரு ட்ரையல் பாரு. ஸோ டீனேஜர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணும் போது எக்ஸ்பிரிமெண்ட், ஸோ அதை ஆரம்பிக்கும் போது எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறாங்க. பட் அந்த எக்ஸ்பிரிமெண்ட்டில் சிலர் தப்பிச்சுப்பாங்க, சிலர் மாட்டிப்பாங்க இதில். அப்போது அதான் அகெயின், இப்போ எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ டீனேஜில் என்ன ப்ராப்ளம் இருக்க போகுது? ஒன்று என்னால் படிக்க முடியல, இல்லை லவ்வு, இல்லை லவ் ஃபெயிலியரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கும். ஒரு சிலருக்கு ஃபேமிலியில் எதனா இஷ்யூஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ் இருக்கும் போது ஓகே, நீ சும்மா ஒரு ட்ரை பண்ணி பாரு, எல்லாமே உனக்கு உலகமே மறந்துடும், நீ வேறு உலகத்தை பார்க்கலாம் இப்படின்னு இவங்க எஜுகேட் பண்ணுவாங்க கூட இருக்க பீப்புள். ஸோ அவங்க எஜுகேட் பண்ணும்போது ஓகே, நம்மளும் தான் ட்ரை பண்ணி பார்ப்போமே. ஸோ அந்த டைமில் நமக்கு எதுவும் ஞாபகம் வராத மாதிரி இருக்கும். ஸோ அந்த போதை வந்து போதை எடுத்துகிட்டு அந்த டைமில் ஞாபகம் வராத மாதிரி இருக்கும். அப்போ அவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, ஓகே நமக்கும் இதில் ஒரு ரிலாக்ஸ் கிடைக்குது அப்படின்ற மாதிரி அவங்க எண்ணம், அதாவது நம்ம என்ன ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோமோ அதான் நம்ம மைண்டுக்கு. இப்போ அதனால் எனக்கு பாதிப்பு வரும், உடல்நல பாதிப்பு வரும், ஏன்னா அதனால் வந்து என்னோடய உயிருக்கே வந்து ஆபத்து வரும் அப்படின்னு யோசிச்சா கண்டிப்பாக அதை வந்து யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் இவங்க சொல்லித்தரதே பாசிட்டிவாக தானே சொல்லித்தராங்க, இது நல்லாயிருக்கும் இந்த மாதிரி இருக்கும். தென் டீனேஜர்ஸ்க்கு க்ரியேட்டிவிட்டி மைண்டு, நீ வந்து இதை யூஸ் பண்ணிப்பாரு, நல்லா உனக்கு க்ரியேட்டிவிட்டி மைண்ட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் கஞ்சா யூஸ் பண்ணுறதுனாலையோ மற்ற அதர் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறதுனாலையோ எந்த க்ரியேட்டிவிட்டி மைண்டும் வரப்போகிறது கிடையாது. பட் அவங்க என்ன சொல்லிப்பாங்கன்னா, எனக்கு ஒரு இல்யூஷன் கிடைக்கும், அப்படி கிடைக்கும், இப்படி கிடைக்கும் அப்படின்வாங்க. அது நாளடைவில் ஹாலுசினேஷனாக மாறும். ஸோ அது மனநோயோட மனப்பிரமைகள் தான் அங்கே வருமே தவிர இங்கே எந்த ஒரு க்ரியேட்டிவிட்டி மைண்டும் இருக்காது. இருக்கிற நம்மளோட யோசிக்கிற தன்மையை வேணால் குறைக்க தான் செய்யும், அந்த க்ரியேட்டிவிட்டி மைண்டை குறைப்போம். இந்த டீனேஜர்ஸ்குள்ளே இந்த மாதிரி விஷயங்கள் தான். அப்புறம் இன்னொன்று ஸ்டைலுன்னு சொல்லிக்கலாம். நான் கூட தான் ஸ்மோக் பண்ணுவேன், நான் கூட தான் ஸ்டைலாக ஸ்மோக் பண்ணுவேன், அப்படி அந்த கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ்க்கு அப்படி ஒரு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்கும். ஆனால் அது போக போக என்ன ஆகும்னா, அதை யூஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறமா அதை விட முடியாது. அது விடுறதுக்கான வழியும் அவங்களுக்கு தெரியாது, எப்படி இதை விடணும் அப்படின்னும் தெரியாது. ஒருவேளை இப்போ நல்லா படிக்கிற பையனாக இருக்கான் வச்சுக்கோங்க, ஐயோ நம்மளால் படிக்க முடியல, பட் இதுலேருந்து வெளியே வர முடியல. சில பேர் பார்த்திங்கன்னா வீட்லேயே கூட சொல்லி, எனக்கு இதுலேருந்து வெளியே வரணும், நான் எப்படியோ இதுக்குள்ளே தெரியாமல் போயிட்டேன் அப்படி சொன்னவங்களும் இருக்காங்க. சிலர், பலர்னு சொல்ல முடியாது, சிலர். நம்ம லைஃபே டேமேஜ் ஆகுது அப்படின்னும் போது அதை வீட்லேயே அவங்க வந்து சொல்லிடுவாங்க, எனக்கு எப்படியாவது இதுலேருந்து வெளியே வரணும், ஸோ அதுக்கு நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு. அப்போ அந்த மாதிரி வந்து அப்ரோச் பண்ணுவாங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு. ஸோ என்ன மாதிரி அப்படி இருந்தாலுமே வெளியே இருந்து இதை நிறுத்த முடியாது ரொம்ப. இப்போ அடிக்ஷன்னும் போது எக்ஸசிவாக அங்கே யூஸ் பண்ண ஆரம்பித்து, ஸோ அவங்களோட உடல்நிலை, அவங்களோட மனநிலை, குடும்ப சூழ்நிலை எல்லாத்தையும் மறந்து, பணம் வந்து பற்றாக்குறை இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் வரும்போது தான் உள்ள ட்ரீட்மெண்ட்கே வருவாங்க. அது வரைக்கும் அது ஒரு பெரிய பாதிப்பாக தெரியாது. ஸோ இந்த மாதிரி பாதிப்பு வரும்போது தான் அந்த ட்ரீட்மெண்ட்குள்ளே அவங்க வர்றது. பொதுவாக இந்த மாதிரி அடிமையானவங்களுடைய குடும்பங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன மேடம்? ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களால பியர் பண்ண முடியல இவங்க பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே அவங்கள வந்து அட்மிட் பண்ணுறதோ இல்லை உங்கள்கிட்ட அட்வைஸ் கேட்க தருவாங்க. இந்த மாதிரி பிரச்சனைலாம் சந்திப்பாங்க பொதுவாக என்னென்னா, இப்போது நல்லா பேசிட்டே இருக்கோம், திடீர்னு வந்து நம்மளை கெட்ட வார்த்தைகள்லாம் வீட்டில் பேச ஆரம்பிச்சு. இப்போ நார்மலாக எல்லா ஃபேமிலிலையும் சண்டை வரதான் செய்யும், அது யூஸ்வல். பட் ஆனால் அப்போ அது நாளடைவில் என்ன ஆகும்னா கெட்ட வார்த்தைகள்லாம் மாறும், சந்தேகம். இப்போ வந்து ஹஸ்பண்ட் குடிக்கிறாரு அப்படின்னா ஒய்ஃப் மேலே சந்தேகப்படுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், வீட்டில் அடிக்கடி சண்டைகள் நடந்துக்கிட்டே இருக்கிறது, அதை குழந்தைங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறது. ஸோ பணப்பிரச்சனையும் இங்கே வர ஆரம்பிக்கும், ஏன்னா இதுக்குன்னு அதிகமாக அவங்க ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ குடும்பத்தில் வந்து அதை கேர் பண்ணிக்க மாட்டாங்க, அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத அவங்க பார்க்க மாட்டாங்க. இதை தாண்டி அடிக்கிறது, மிரட்டுறது, இதுக்கப்புறம் இது இல்லாமல் இப்போ பணம் இல்லை அப்படின்னும் போது பொருள்களை எடுத்துகிட்டு போய் விற்கிறது, இப்போ ஜுவல்ஸ்லாம் இருந்தால் எடுத்துகிட்டு போய்
விற்கிறதோ இல்லை வைக்கிறதோ, ஸோ ஏதோ ஒன்று. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும் போது இப்போ இங்கே குடும்பத்தில் அந்த அன்பு பாசம் இல்லை, ரெண்டாவது வந்து அக்கறை இல்லை. ஸோ அதுக்கு அடுத்தது ஃபினான்ஷியலாகவும் இவங்க வந்து அப்படியே அந்த பேக்வேர்டில் வர ஆரம்பிப்பாங்க. அப்போ ரெண்டாவது எல்லாருக்குமே அந்த ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னும் போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு உணர்வு இருக்கும், ஐயோ என்னடா உடம்பு சரியில்லாமல் போகுது, சரியாக சாப்பிட மாட்றாங்க, எதுவும் பண்ண மாட்றாங்க, ஈவன் அடித்தாலும் குடித்தாலும் திட்டினாலும். ஸோ அப்படின்னும் போது அந்த அக்கறை தான் இங்கே வந்து அட்மிஷனுக்கு வர்றது. ஆனால் இங்கே வரவங்களுக்கு என்னென்னா வேணும்ட்டே என்னை போட்டாங்க ட்ரீட்மெண்ட்டில் அப்படின்னு. ஏன்னா அங்கே உயிருக்கு ஆபத்துன்றது சுற்றி இருக்கவங்களுக்கு தான், குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு தான் தெரியும். இதனால் மன உளைச்சல், குழந்தைங்களுக்கு இதனால் படிப்பு பாதிப்பு உண்டாகிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குடும்பத்தில் ஃபேஸ் பண்ணும் போது இப்போது நல்ல ஒரு ஃபேமிலி வந்து ஒரு இந்த மாதிரி பேசுகிறாங்க நடந்துக்கிறாங்கன்னும் போது சுற்றி இருக்கிற சொசைட்டியில் எப்படி யோசிப்பாங்க, ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் எல்லாம் யோசிப்பாங்க. ரெண்டாவது இன்னும் நிறைய இந்த மாதிரி இருக்குது. எப்படின்னா இப்போ காசே இல்லை அப்படின்னும் போது நீங்கள் அந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா லிட்ரலாக எல்லாருக்கிட்டேயும் கெஞ்சி பிச்சை எடுத்து குடிக்கிற அளவுக்குலாம் போயிருக்காங்க, பட் நல்ல ஃபேமிலியாக தான் இருப்பாங்க. ஸோ இப்படிலாம் ஒரு சுச்சுவேஷன் வரும்போது இல்லை ரோட்டில் விழுந்து கிடப்பாங்க, அது யாருனா வந்து பார்த்து சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வரும்போது வேறு வழியே இல்லை, நம்ம ட்ரீட்மெண்ட்டில் கொண்டு போய் அவங்கள சரிப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் அந்த முடிவே எடுப்பாங்க. இது ஒரு பெரிய மன உளைச்சல். இது அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், இது வந்து குடி நோய்னா அந்த பர்சனுக்கு மட்டும் குடி நோய் இல்லை, இது குடும்பம் சார்ந்த நோயும் கூட. ஒரு பர்சனால் அந்த குடும்பத்துக்கும் சேர்த்து தான் இந்த பாதிப்புகள் வரும். இங்கே வரக்கூடிய பேஷண்ட்ஸ் வந்து என்ன மாதிரியெல்லாம் பிஹேவியர் பண்ணுவாங்க மேடம்? ஒரு வித்தியாசமான பிஹேவியர்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வெளியில் குடிச்சிட்டு நார்மலாக இருந்தாலும் ஃபேமிலியில் இங்கே வந்தப்போ ரொம்ப வியர்டாக பண்ணுவாங்க, என்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் அவங்க போய் இருக்கும்? வியர்டாக இந்த சென்ஸ் இப்போ வந்து இங்கே ஆக்சுவலாக இப்போது குடிச்சிட்டு போதில் இருக்கும் போது தான் நம்ம இங்கே கூட்டிகிட்டு வருவோம். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மனநோயும் சேர்ந்து இருக்கும். அப்போ கத்துறது இல்லைனா அவங்களே வந்து ஒன்று நான் போய் இடிச்சுக்கிறேன், அவங்களையும் வந்து இடிச்சுக்கிறது இல்லை தானே தனியாக அடிச்சுக்கிறது, ஸோ இந்த மாதிரி எல்லாம் மற்றவங்கள அடிக்க வர்றது, இந்த மாதிரி ஒரு மனநிலை இருக்கும். இல்லைனா ஒரு பய உணர்வோடு இருக்கும். இப்போது இதில் வந்து மனப்பிரமை சொல்லுவோம், காதில் குரல் கேட்குறது, கண்ணில் உருவம் தெரிகிறது. ஸோ இதெல்லாம் வந்து வீட்டில் இருக்கும்போது என்ன நினச்சிப்போம் அப்படின்னா ஏதோ பேய் பிடிச்சிக்கிச்சு அதனால தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு நினைப்போம். பட் அதெல்லாம் கிடையாது. இது வந்து முழுக்க முழுக்க இந்த மாதிரி போதைப்பொருள் யூஸ் பண்ணுறனால மூளை பாதிப்பு உண்டாகி வரக்கூடிய சிம்டம்ஸ். ஸோ இதுவுமே குடும்பத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் வரும்போதும் குடும்பத்தில் சமாளிக்க முடியாது, ஏன்னா இது ஒரு புது அனுபவம், அவங்களுக்கே என்னன்னு தெரியாது புரியாது. ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் அவங்க இங்கே அட்மிஷனுக்கு வருவாங்க. அதே மாதிரி உள்ள ட்ரீட்மெண்ட்டில் வந்து அதுக்கேற்ற மாதிரி இங்கே மெடிசன் ஸ்டார்ட் பண்ணுவோம். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு 1 or 2 days இல்லை 1 weekோ அது செட்டில் ஆகிற வரைக்கும் நம்ம அதை ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் அவங்களுக்கு வந்து அது அந்த அனுபவங்கள்லாம் இருந்துகிட்டே தான் இருக்கும். வாய்ஸஸ் என்ன சொல்கிறதோ அதை கேட்குறதா இருக்கும், இல்லை கண்ணில் அந்த உருவங்கள் தெரிகிறது இருக்கும், உடம்புல பூச்சி விட மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஸ்மெல்லு டேஸ்ட்டு நமக்கு தெரியாது, அவங்களுக்கு மட்டும் தெரியும். ஸோ இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் அவங்களுக்கு இருக்கும். வியர்டாக ஒன்றும் பண்ண மாட்டாங்க. மனநல பாதிப்புனா அது மனநல பாதிப்புன்னும் போது தன்னைத்தானே பேசிக்கிறாங்க, ஏன்னா அந்த வாய்ஸ் கேட்குதுன்னா அதுக்கு அவங்க ஆன்சர் பண்ணுவாங்க. ஸோ அது வெளியே பார்க்க வியர்டாக இருக்கும், உள்ளே வந்து எங்களுக்கு அது தெரியும். ஸோ இதனால தான் இந்த பாதிப்புகள். அப்போ அதுக்கேற்ற மாதிரி மாத்திரைகளை வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இங்கே நிறைய பேர் வந்து அட்மிட் ஆகிருப்பாங்க, க்யூர் ஆகியும் வெளியில் போயிருப்பாங்க. அந்த மாதிரி க்யூர் ஆகி வெளியில் போய் நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன், என்னுடைய ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு என்னுடைய பொசிஷன் மாறி இருக்கிறேன், முன்னோட நான் நல்லாவே இருக்கேன் அப்படின்னு சொல்லி சக்ஸஸ் ஸ்டோரியை தான் ஷேர் பண்ண முடியுமா? அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இப்போ லைக் இந்த மாதிரி ஐடியில் ஒர்க் பண்ணவர், அவர் ஆனால் மனநல பாதிப்பு அவருக்கு. இங்கே நிறைய இடத்துல ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணாங்க, பட் இங்கே வந்து இப்போ 1.5 years ஆச்சு ட்ரீட்மெண்ட் எடுத்து. அகெயின் ஒரு ஐடியில் நல்ல பொசிஷனில் நல்ல சேலரியில் ஃபேமிலியோடு இப்போ நல்லா தான் இருக்காங்க. ஸோ எங்கள் நாங்கள் வந்து எப்போவுமே அந்த கம்யூனிகேஷனில் இருந்துக்கிட்டே தான் இருப்போம். அந்த மாதிரி ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா இப்போது இந்த நடுவில் இதனால் நிறைய பாதிப்புகள் உண்டாகும் இல்லையா. நாங்கள் எடுத்த உடனே ரொம்ப ப்ரெஷரைஸ்டு ஜாபு போங்க அப்படின்னு நாங்கள் சொல்ல மாட்டோம், ஏன்னா அகெயின் திருப்பியும் இது ப்ரெஷர்னால திருப்பியும் இந்த தாட்குள்ளே வரும் அப்படின்றதுக்காக முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு முடிஞ்ச வேலைகளை அதுக்கேற்ற மாதிரி பார்க்க சொல்லுவோம். பட் ஆல்ரெடி இப்போ வேலையிலே இருக்காங்க அப்படின்னும் போது, இல்லை ஆல்ரெடி பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது திருப்பியும் அந்த ஃபேமிலி சப்போர்ட்டோட அந்த மாதிரி அவங்க போய் அவங்களோட அந்த பிஸ்னஸையோ இல்லை ஜாபோ வந்து கண்டினியூ பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மாதிரி நிறைய பேர் நல்லா இருக்காங்க.
பொதுவாகவே கப்புள்ஸ்குள்ளே வந்து இந்த மாதிரி அவங்க தனியாக இருக்கும்போது இல்லை இந்த மேரேஜான புதுசில் போய் இது மாதிரி நிறைய சண்டை வர்றது காரணம் வந்து ட்ரக்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் சந்தேகத்தின் அடிப்படையில் தான் வந்து குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அது ரொம்ப அதிகமாகிடுன்றாங்க. அது ஏன் அதை நோக்கி போகிறாங்க? அதை குடித்தாலே ஏன் இந்த சந்தேக பார்வையெல்லாம் வந்துடுது? கப்புள்ஸு தனியாக இருக்கனால என்ன ஆல்கஹால் எடுக்கிறாங்க அப்படின்லாம் இல்லை. நம்ம வந்து என்றைக்கு நம்ம கலாச்சாரத்தில் வந்து ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருந்தோமோ அப்போ எந்த பிரச்சனையுமே வரல. ஏன்னா நம்ம ஃபேமிலியிலேயே வந்து சைக்காலஜிஸ்ட் இருந்தாங்க, சைக்கேட்ரிஸ்ட் இருந்தாங்க, எல்லாம் இருந்தாங்க. ஆனால் இப்போது நம்ம தனியாக போகிறதுனால யாரும் நமக்கு சொல்கிறதுக்கு இது நல்லது கெட்டது சொல்கிறதுக்குன்னு கூட நம்ம பேரண்ட்ஸோ பெரியவங்களோ யாரும் இருக்கிறது இல்லை. ஏன்னா இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸும் அதான் விரும்புகிறாங்க. நம்ம தனியாக இருக்கணும், ஃப்ரீயாக இருக்கணும், எந்த தொலையும் இருக்கக்கூடாது, எந்த நச்சும் இருக்கக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறாங்க. பட் அதனால் நிறைய டிவோர்ஸ் தான் வருது. ஏன்னா இவங்களுக்குள்ளேயே அந்த புரிதல் இல்லை, எது சரி எது தப்புன்னு சொல்கிறதுக்கு இல்லை. இப்போ நம்ம அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதான் பேரண்ட்ஸ் நம்ப போகிறாங்க ரெண்டு சைட்லேயுமேனு வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு நடுவில் இந்த குடி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னா இப்போ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எல்லாமே ஒர்க்கிங், ரெண்டு சைட்லேயுமே ஒர்க்கிங். அப்போனும் போது இங்கே ஈகோ கிளாஸ் நிறைய வருது. நானும் தான் ஜாப் போகிறேன், நீயும் தான் ஜாப் போகிறேன். ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ் நிறைய வருது. இப்போ இது நடுவில் இந்த குடிக்கிற பழக்கமும் அந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு தான் பெண்கள் மேலே சந்தேகம் வரும்னு இல்லை, பெண்களுக்கும் ஆண்கள் மேலே சந்தேகம் வரும். பட் இந்த குடியினால் போதையினால் வந்து கண்டிப்பாக சந்தேகங்கள் வரதான் செய்யும் நாளடைவில். ஏன்னா அவங்களுக்குள்ளேயே ஒரு தாழ்வு மனப்பான்மை வருதா, நம்ம இப்படிலாம் பண்ணுறோம் இருக்கோன்னு. அப்போ நம்ம ஒய்ஃப் வந்து நம்மளை விட்டு போயிடுவாங்களோ, இல்லை வேறு யாரையோட தொடர்பு வச்சுப்பாங்களோ அப்படின்னு இவங்களுக்குள்ளே இவங்க வந்து சந்தேகப்படுறதா. அவங்க சாதாரணமாக செய்கிற விஷயங்கள் கூட இவங்களுக்கு வந்து அது ஒரு பய உணர்வில் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். இது எல்லாமே பய உணர்வு தான். இந்த பய உணர்வில் தான் இது எல்லாமே வருது, இந்த சந்தேகங்கள் எல்லாமே வருது. ஸோ தனியாக கப்புள்ஸுக்குன்னும் போது முடிஞ்ச அளவுக்கு அவங்க வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்து ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்னால் அதை வீட்டில் டிஸ்கஸ் பண்ணி அதை அவங்கள சரி பண்ணிக்கிட்டனாலே அதிகமான டிவோர்ஸ்லாம் இன்றைக்கி வராது. ஸோ இன்றைக்கி ரொம்ப ஏர்லி, அதாவது கல்யாணம் ஆகிறதும் எப்போ கல்யாணம் ஆகுதுன்னு தெரில, எப்போ டிவோர்ஸ் ஆகுதுன்னு தெரில, அந்த ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கி நம்ம இருக்கோம். ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா இதனால் குழந்தைங்களுக்கும் பாதிப்பு இருக்குது. சப்போஸ் குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது அம்மாவோட அரவணைப்பும் இல்லாமல் அப்பாவோட அரவணைப்பும் இல்லாமல் தனியாக வளரும் போது அதுக்கு அடுத்த கட்டம். ஸோ திருப்பி ஏன் இது வருது அப்படின்னா ஃபஸ்ட்லேருந்து இந்த ஸ்டோரி தான், நம்ம ஆரம்பத்துலேருந்து என்ன பேசுகிறோமோ நிறைய காரணங்கள் இருக்கும் போது இதுவும் ஒரு காரணமாக ஃப்யூச்சரில் அந்த குழந்தைக்கும் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி அதனால தான் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கே நிறைய மன உளைச்சல் இன்றைக்கி. அப்போல்லாம் பார்க்கும் போதெல்லாம் குழந்தைங்களுக்கு டிப்ரெஷன்னா என்ன அப்படின்லாம் தெரியவே தெரியாது. இன்றைக்கி அவங்களே ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன்ற வேர்ட்ஸ் இன்றைக்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மனநிலை தான் அவங்களும் இருக்காங்க. ஸோ இது வந்து ஒருத்தரால் அப்படின்னு கிடையாது, இது ஒவ்வொருத்தராலேயும் நம்ம ஒவ்வொரு ஃபேமிலிலையும் வந்து நம்ம ஃபேமிலியும் சரி நம்ம ஃப்யூச்சர், இப்போ ஃப்யூச்சர் யங்ஸ்டர்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம், ஃப்யூச்சர் யங்ஸ்டர்ஸையும் நம்ம காப்பாற்றணும்னா நம்ம வீட்டில் நம்ம சரியாக இருந்தால் தான் அவங்கள காப்பாற்ற முடியும். ஸோ எல்லோரும் ரீசன் சொல்லுவாங்க இந்த மாதிரி, சோஷியல் மீடியா தான் இன்றைக்கி எல்லாத்தையும் கெடுத்துருச்சு அப்படின்லாம். சோஷியல் சினிமாவை சோஷியல் மீடியா எல்லாம் கெடுத்துருச்சு. ஸோ இன்றைக்கி சோஷியல் மீடியாவால் நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிய ஆரம்பிச்சிருக்கு, தெரியாத விஷயங்கள் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. பட் நம்ம எப்படி அதை யூஸ் பண்ணுறோமோ அதை அப்படி பொறுத்து தான் நம்மளை வந்து நமக்கு பாதிப்பு உண்டாகும். ஸோ வீட்லேயுமே வந்து எந்த ஒரு இப்போ வந்து தப்பு நடக்குது அப்படின்னும் போது அங்கே யார் ஃபஸ்ட்டு நம்ம காரணமாக சொல்லணும்னா பெற்றோர்களை தான் சொல்லணும். நான் எல்லா இடத்துலையுமே அதான் சொல்லுவேன், ஒரு குழந்தை வந்து தவறான வழிக்கு போகுது இல்லை அது ஏதோ ஒரு தவறான விஷயங்கள் நடக்குதுன்னா நம்ம அங்கே சரியாக அரவணைப்போ கண்காணிப்போ இல்லாதனால தான் வரக்கூடிய விஷயம். இதை வந்து எஃபியில் ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டோ, இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டோ, டிவியில் பார்த்துட்டோ எல்லாமே பார்க்குறாங்க, எல்லாம் கரெக்டு தான். பட் நம்ம என்ன பார்க்குறோம் வீட்டில், அவங்களுக்கு என்ன நம்ம வந்து கரெக்டாக பார்த்து என்ன நல்ல விஷயங்கள் நம்ம சொல்லித்தரோம், நம்ம எப்படி நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ தான் நம்ம யங்ஸ்டர்ஸையே வந்து காப்பாற்ற முடியும். ஸோ இப்போ இங்கே இருக்க இப்போ இந்த மாதிரி குடி போதையில் இருக்க அந்த மாதிரி பர்சன்ஸ்க்குமே நாங்கள் சொல்கிறோம், உங்களால் குழந்தைங்களுக்கு எவ்வளோ பாதிப்புகள் வரும், அவங்களோட ஃப்யூச்சர் எப்படி ஸ்பாயில் ஆகும், ஸோ அது எல்லாமே வந்து இங்கேயுமே நாங்கள் சொல்கிறோம். இது ரொம்ப அதிக பாதிப்பு மற்ற பாதிப்பை விட. ஏன்னா அவங்க வீட்டில் இருந்து டெய்லியுமே அந்த வைலன்ஸை பார்க்குறாங்க, அந்த பேச்சுக்களை பார்க்குறாங்க. ஃப்யூச்சரில் அவங்களோட எப்படி இருக்கும்னு நம்மளால் கணிக்கவே முடியாது. அவங்களோட வாழ்க்கையை எப்படி வேணால் தவறாக எடுத்துக்கலாம். எங்களுடைய நேர்காணலுக்கு வந்து மிக்க நன்றி. நன்றி.